ஆனால் விராட் கோலி ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃபான அனுஷ்கா சர்மா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. சிவாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்க உலகக்கோப்பையில் இன்னைக்கு தாங்க லீக் மேட்சே கடைசி மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைய மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா நெதர்லாந்து தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங்கான நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க 50 ஓவர் முடிவில். அடிச்ச உடனே தெரிஞ்சிருக்கும் நெதர்லாந்து டீமுக்கு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலிக்குலாம் போலிங் கொடுத்தாங்க நம்ம ரோஹித் சர்மா. விராட் கோலி கடைசியாக விக்கெட் எடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடிங்க நம்ம எம்எஸ் தோனியோட கேப்டன்சில விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு போலிங்கும் கொடுக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி விக்கெட்ஸும் எடுக்கலங்க நம்ம விராட் கோலி. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாருங்க. தீபாவளி வரங்க நல்ல ஸ்பெஷல் டேங்க. அது மட்டும் இல்ல அவரோட ஒய்ஃபான அனுஷ்கா சர்மாவும் இந்த மேட்சை பாக்கிறதுக்கு லைவ்லயே வந்திருந்தாங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுஷ்கா சர்மா வந்து ரொம்ப ரொம்ப சிரிச்சு வந்து என்ஜாய் பண்ணாங்க. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம மொமெண்டா இருந்துச்சுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும் போலிங் போடலங்க, சுப்மன் கில்லும் போட்டாரு, நம்ம சூரியகுமார் யாதவும் போட்டாருங்க. விக்கெட் எடுத்தது நம்ம விராட் கோலி மட்டும் தாங்க எடுத்திருந்தாரு. அதுவும் யாரோட விக்கெட்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்காட் எட்வர்ட்ஸோட விக்கெட்டுங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவர் மட்டும் தாங்க. அவரோட விக்கெட் நம்ம விராட் கோலி எடுத்ததுனால தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுஷ்கா சர்மா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன் மாதிரி தாங்க தெரிஞ்சது. சரி ஓகே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க.